ஹலோ யுவர்ஸ் இனிமேல் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றி நமக்கு கவலையே இல்லைங்க ஏன்னா பிளாஸ்டிக்கை மக்க வைக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சாச்சு ஸோ அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சாப்பிடக்கூடிய புழுவை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த புழுவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோபோபாஸ் முரியாதாங்க இதோட பெயர் ஸோ இதோட அறிவியல் பேர் இது தான் ஆனால் நார்மலாக அந்த புழுக்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா வாம் புழுக்கள்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த வகை புழுக்களால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு அதை செரிமானம் செய்ய முடியும் என்பது தான் இந்த புழுக்களை பற்றின ஒரு புதுமையான ஒரு ஆச்சரியமுற்ற தகவலுங்க இந்த வகை புழுக்களோட குடலில் சுரக்கக்கூடிய என்சம்கிற ஒரு புரதத்தின் காரணமாக தான் இந்த புழுக்கள் சாப்பிடக்கூடிய பிளாஸ்டிக் உடைக்கப்பட்டு மக்கக்கூடிய பொருளாக மாற்றப்படுதுங்க இந்த புழுக்கள் செய்கிற இந்த வேலையின் காரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் மக்க வைப்பது தொடர்பான ஆய்வில் புதிய நம்பிக்கை கிடச்சிருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த புழுக்களை அதிகளவில் உற்பத்தி செய்வதை விட பிளாஸ்டிக்கை செரிக்க வைக்கக்கூடிய இந்த புழுக்களோட புரதத்தை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபடுவது நமக்கு அதிகளவுல நன்மை தரும் சொல்லி விஞ்ஞானிகள் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இதனால தான் இந்த புழுக்களை சுற்றுச்சூழலின் பாதுகாவலன் என்று அழைக்கிறாங்க சோ இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க சோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க